வெல்கம் பேக். மங்கதடா வீரண்டா வேதலடா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபேனாக இருந்தாலுமே வந்து தலை படம் வந்து நல்லா இருக்கு, அந்த மாதிரி சொன்ன கலெக்ஷன் ஹிட்டு நிறையா இருக்கு. ஸோ இப்போ வந்து விவேகம் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே அப்படிங்க காம்போ அப்படியே சிவா அனிருத் அப்புறம் வந்து அஜித். ஸோ இவங்க காம்பினேஷனில் ஏதாவது மூவிஸ் வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்போ எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரெய்லர் வந்து பார்த்தோன்னா ஒரு கொஞ்சம் இது மட்டும்தான் சொல்ல போகிறேன், பட் வந்து ரொம்ப ஓவராலாக பெருசாக இருக்குல்ல. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியான ஒரு ட்ரெய்லர் மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து வேதாளம்ல வந்து தெரிக்க விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டைலாக் மட்டும் இருந்துச்சு, பட் வந்து இதில் வந்து ரொம்ப பெரிய ஒரு ட்ரெய்லர், பட் வந்து சூப்பராக இருக்குது. ட்ரெய்லர் வந்து செம்மையாக இருக்குது. ரெண்டு மூணு சீன்ஸ் வந்து பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒன்று வந்து என் எதிரி யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சொல்கிறது வந்து நல்லா இருந்துச்சு. அடுத்தது வந்து எவ்வளோ அடித்தாலும் மறுபடியும் எந்திரிக்கிறான் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்திரிக்கிறப்போ பார்க்குறப்போ பா சூப்பராக இருக்குது பார்க்குறப்போ. அடுத்தது வந்து அசில ரெடி டு ரேஞ்ச் அப்படின்னு அஜித் சொல்கிறது வந்து பக்காவாக இருக்குது. டீசரில் பார்த்தோமே வந்து சரி இது வந்து ஒரு மாடர்னான ஒரு மூவியாக இருக்கும், ஃபாரின் லொக்கேஷன்ஸ் ஃபுல்லாக அதே இருக்க மாட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் வந்து சர்வேவா அப்புறம் வந்து அந்த பாட்டெல்லாம் கேட்டோடனே வந்து ஒரு ஃபீல் ஓகே இந்த மாதிரி ஒரு கூலான ஒரு ஆர்மி அப்படி அந்த மாதிரியான ஒரு இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஸோ அதே மாதிரி தான் இருக்கு இதுலேயும். மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் ஒன்றும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கணும் அப்படின்னு லைட்டாக தோணுச்சு, பட் அது வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ அது மாறலாம், மேபி புதுசாக வேறு ஏதோ ட்ராக்ஸ் கூட வருதுன்னா வச்சுருக்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அஜித் 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 ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் 2.20 மினிட்ஸுக்கு இந்த ட்ரெய்லர் இருந்தாலுமே வந்து ஃபுல்லாக அஜித்தே தான். வில்லன் வந்து விவேக் ஓப்ரே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி காமிக்கிறாங்க ஒரு சீனில் ட்ரெய்லரில், அப்புறம் வந்து பார்த்தா அவர் தான் வில்லனாக இருக்கிறாரு. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷனாக இருக்குது பார்க்குறப்போ, பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து காஜல் அகர்வாலும் அஜித்துக்கும் கெமிஸ்ட்ரி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்டில் ஒரு டவுட் இருந்துச்சு, பட் இதில் வந்து நல்லாயிருக்கு, பேர் வந்து நல்லா இருக்காங்க. அநேகமாக வந்து என்னோடய கெஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் காஜல் அகர்வால் வந்து வில்லனால் கொல்லப்படுவாங்க அப்படின்னு ஒரு சின்ன கெஸ்ட் இருக்குது, பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரில. ஓவராலாக பார்த்தீங்கன்னா சம ட்ரெய்லர், அதுவும் வந்து அஜித் சார் அப்படியே நடந்து வர்றப்போ அந்த மிலிட்ரி கேட்டப்பில் அது சண்டேல நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரோமோஸில் சர்வேவா டீசர் ப்ரோமோஸ் அதில் நடந்து வர்றப்போ பேக்ட்ராப் ஷார்ட்லாம் வச்சுருந்தாங்க, செம்ம சூப்பராக இருக்குது அது பார்க்குறக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காமெடி, அஜித் சார் வந்து இந்த ட்ரெய்லரில் ஒரு காமெடி பண்ணியிருக்காரு. கருணாகரனுக்கு வந்து செம கேட்டப் பண்ணிருக்கீங்க, கருணாகரனுக்கே இந்த கேட்டப் பண்ணிருக்கீங்கன்னா ஃபுல்லாக அஜித் ரொம்ப ஸ்டைலிஷாக தான் தெரியவாருன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு பக்கமான ஒரு ட்ரெய்லர், மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு ட்ரெய்லர். அதேமாதிரி நிறையா யூடியூப் ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து நானும் அதில் ஒன் ஆஃப் தி வியூவர் அப்படிங்கிறப்போ எனக்கு ஒரு ஹாப்பி. நானும் இப்போ ஒரு 5-6 தடவை பார்த்துட்டு நான் அந்த ட்ரெய்லரை மறுபடியும் பார்க்க போகிறேன். நீங்களும்